Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல்ல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க, கூடவே bell iconயும் click பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அரிசி பாயசம் செய்யிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். இது கூடவே 1/4 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 to 15 minutes ஊற வச்சிருக்கேன். இப்ப நம்ம 1/2 லிட்டர் பாலை நல்லா boil பண்ண போறோம். பால் once boil ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு இத நம்ம பாலையே நல்லா குக்க பண்ண போறோம். நம்ம சேனல்ல Facebook and Insta லயும் follow பண்ணுங்க. அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அரிசி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்ப sugar ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க sugar ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணிரலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம panல ஒரு ஸ்பூன் ghee ஆட் பண்ணிரலாம். இது கூட இப்ப நம்ம nuts எல்லாமே ஆட் பண்ணி இது நல்லா roast பண்ண போறோம். நான் வந்து cashew, பாதாம் and kismis இத எல்லாமே ஆட் பண்ணி நல்லா roast பண்ணிடுறேன். இது கூட நீங்க ஒரு 2 3 ஏலக்காவையும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இத நம்ம boil பண்ணி வச்சிருக்க பால்ல ஆட் பண்ணிரலாம். நம்மளோட அரிசி பாயசம் ரெடி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. இத கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம subscribe பண்ணுங்க. Thank you.